Hi friends, welcome to all. இன்னைக்கு நான் வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி ஹெம்மிங் வைக்கலாம் அப்படிங்கறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஹெம்மிங் வந்து ரெண்டு விதமா வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரெட்டை நூல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெட்டை நூல் போட்டு ஹெம் பண்ணோம்னா நாட் போட தேவையில்லை. ஒவ்வொரு ஹெம்மிங்க்கு வந்து நாட் இடையில வந்து கொடுக்க தேவையில்லை. அப்படியே கண்டினியூவாக கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம ஹெம் பண்ணிட்டு வந்தாவே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போடுறப்ப இந்த மாதிரி லூக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஹெம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து விட தேவையில்லை. ரெட்டை நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் வந்து நம்ம நாட் போட தேவையில்லை. ஹெம் பண்ணியிருக்கிறதே வந்து தெரியாது, அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த ரெட்டை நூலை போட்டு தான் நம்ம வந்து கழுத்து பீஸ்க்கு வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அந்த பீஸ்க்கும் வந்து இதே மாதிரி தான் ஹெம் பண்ணணும். கழுத்து பீஸ்க்கு வைக்கிறப்ப மட்டும் நம்ம நாட் போட்டுக்கணும். ஒவ்வொரு ஹெம்மிங்க்கும் வந்து நம்ம நாட் போட்டு கொண்டு வந்தோம்னா தான் நீட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் கொடுக்கும். அதுக்காக தான் ஹெம்மிங் வந்து ரொம்ப சின்னதாக நம்ம வந்து குத்தி எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஹெம் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். வயசானவங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா ஹெம் பண்ணியிருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கணும். இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஹெம் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்துட்டு வெளி சைடு திருப்பினோம்னா வெளியில் தேயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த தேயிலை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். ஹெம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நூல் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தையல் தேவைப்படாது. இந்த மாதிரி வந்து ரெட்டை நூலில் நம்ம வந்து நாட் போட்டோம் அப்படின்னா அந்த நாட் வந்து டைட் ஆகுறப்போ அந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நாட் எதுவும் போடலை. கண்டினியூவாக நம்ம வந்து அப்படியே ஹெம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹெம் பண்ணினதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங்கும் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் நூல் வச்சு தான் நம்ம ஹெம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்துட்டு டபுள் நூல் போட்டு ஹெம் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நம்ம நாட் போட வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சிங்கிள் நூலில் போடுறாங்க இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஹெம்மிங்க்கும் வந்து நாட் போட்டோம்னா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஹெம் பண்ணோம்னா இதோட அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கழுத்து பீஸ் வைக்கிறப்ப மட்டும் நான் ரெட்டை நூல் போட்டு ஹெம் பண்ணிப்பேன். சிங்கிள் த்ரெட்டில் வந்து நம்ம எப்படி நாட் போடணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டைம் எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் அதே இடத்துல வச்சு போடுறப்ப இந்த மாதிரி லூப் கிடைக்கும். இப்போ வந்து நாட் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹெம் போட்டுக்கிறீங்களா, போட்டதையும் அந்த சிங்கிள் த்ரெட் எடுத்து நீடியில் சுற்றி கொண்டு வந்துட்டிங்கன்னா லூப் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹெம்மிங்க்கும் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸை வந்து கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா வயசானவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வரைக்கும் யாரும் தைச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஹாப்பியாக இருந்தது பார்த்து நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ எனக்கும் பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறத பார்க்குறப்ப அவங்கள விட நாம் தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லைங்களா. இது வந்து சாம்பிள் ப்ளவுஸ் தான். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அளவு ப்ளவுஸில் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஹெம் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஹெம் பண்ணுறதே தெரியல. சிங்கிள் த்ரெட்டுங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபைனலாக ஹெம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு 2 நாட் போட்டால் கம்ப்ளீட் ஆகிடும். இன்னமும் வயசான நானிங்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னா பேக் சைட்லேயும் வந்து ஹெம்மிங் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியும் நான் வந்து ஹெம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால் வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன். ஹெம் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம த்ரெட்டு பிரித்து விட்டோமோ அதே மாதிரி வந்து நம்ம இதுலேயும் த்ரெட்டு பிரித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ரெட்டை நூல் போட்டு தைச்சதை விடவே இந்த சிங்கிள் நூலில் வந்து ஹெம் பண்ணியிருக்கப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது. எங்கே ஹெம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியல.
பாருங்கள் அதோடய ஃபினிஷிங் லெவல் பாருங்கள். எங்கே எவத்துக்குலாம் ஹெம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல. ரொம்ப க்ளோஸாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஹெம் பண்ணியிருக்கிறதே வந்து தெரியுது. ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் நூலில் போட்டு ஹெம் பண்ணி கொடுங்க. நெக் பீஸ்க்கு மட்டும் வந்து ரெட்டை நூல் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறப்போ ஸ்லீவ் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக்கு 1 இன்ச் அதிகம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பாடி லூஸ் வைக்கணுன்னாங்க. ஃபோல்டிங் வந்து திக்காக இருக்கணுனாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேக் நெக்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வேண்டாம், இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து பாடி லூஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதனால் அவங்களோட செஸ்ட் ரவுண்டும் வெயிஸ்ட் ரவுண்டும் வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டும் நான் எடுத்துட்டேன். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எழுதி வச்சு விட்டோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ப்ளவுஸு கட்டிங் போடுறப்ப எடுத்துக்கிறப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்மிங் சாட்டர்டே வந்து கோயிலுக்கு போகிறேன், எனக்கு வந்துட்டு இதே அளவில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையும் ப்ளஸ் வந்துட்டு 2 ப்ளவுஸும் தைக்கிற கொடுத்துருக்காங்க. நாம் தைச்சி கொடுத்த அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இனிமேல் எப்போவுமே அளவு ப்ளவுஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நாம் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான் அளவு ப்ளவுஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 ப்ளவுஸ்க்கும் கட்டிங் போடுறப்போ அதே மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அப்படி அப்ளை பண்ணி கட்டிங் போட்டு நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.